அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி நவீன இத்தாலியை உருவாக்கியவர் கரிபால்டி, நவீன இத்தாலியின் தந்தையும் ஒன்றுபட்ட இத்தாலியை உருவாக்கியவருமான ஜூசப்பே கரிபால்டி பிறந்த தினம் என்று. இவர் பிரான்சின் நைஸ் நகரில் 1807ஆம் ஆண்டு சும்மா இருக்க மாட்டாமல் பிறந்துடுறாரு. இவருடைய புஸ்தம், அந்த இத்தாலிக்காரர் இவருடைய புஸ்தகத்தை தமிழ்நாட்டில் காமராஜர் அப்படின்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீனவரான தந்தை துறைமுக வியாபாரியாகவும் இருந்தார் கரிபால்டி. கரிபால்டியோட மாலுமியாக 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார் கரிபால்டி. அப்போது இத்தாலியின் பகுதிகள் பல்வேறு நாடுகளின் ஆதிக்கத்தில் இருந்தன. ஒரு முறை ரஷ்யாவுக்கு கப்பலில் சென்றபொழுது இத்தாலியை விடுவிப்பதில் முக்கிய பங்காற்றிய மாஜினியின் நட்பை பெறுகிறார். கார்போனரி என்ற ரகசிய புரட்சி படையுடன் இணைந்து போராடினார். ஒருங்கிணைந்த இத்தாலியை உருவாக்கும் இயக்கத்தில் இணைந்தார். இத்தாலிய புரட்சிக்கு மாஜினி ஆன்மாவாகவும் காவூர் அறிவாகவும் கரிபால்டி ஆயுதமாகவும் இருந்தார். காவூர்ன்ற ஒருத்தர் இருந்திருக்கிறார், அவர் நாலேஜை போட்டிருக்காரு, டெடிக்கேட்டு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். மாஜினின்றது தன்னுடைய சோல், ஆன்மாவை கொடுத்துருக்கிறார். இவர் வந்து வெப்பன்ஸாக இருந்திருக்கார். ஆட்சிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியதால் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டார். பிறகு துனிஷியா, பிரேசில், தென் அமெரிக்காவுக்கு செல்கிறார் போன்ற 3 நாட்களுக்கு செல்கிறார் நாடுகளுக்கு. உருகுவே நாட்டில் இத்தாலி படையை நிர்மாணித்தார். பல போராட்டங்கள், சண்டைகளில் பங்கேற்றார். வெளிநாடுகளில் போய் தன் நாட்டுக்கு தேவையான ஒரு படைகளை நிர்மாணிக்கிறார். மானுவல் ரோசஸ் என்ற சர்வாதிகாரியின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த மக்களுக்கு உதவினார். விவசாய தொழிலாளியாக பல ஆண்டுகள் வாழ்க்கையை ஓட்டினார். வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தாய்நாடு அடிமைப்பட்டிருப்பது இவரை வேதனையில் ஆழ்த்தியது. மீண்டும் இத்தாலிக்கு 1848 திரும்பியவர் தொடர் புரட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். முதல் இத்தாலிய சுதந்திர போரில் இராணுவத்துக்கு தலைமை தாங்கினார். பிரான்சு படை அதிக எண்ணிக்கையில் இருந்ததால் தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்வாங்கினார். நாட்டை விட்டு வெளியேறி நியூயார்க்கு சென்றார். 1854 மீண்டும் இத்தாலிக்கு திரும்பினார். 1859 நடந்த 2வது இத்தாலிய சுதந்திர போரில் மேஜர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 1860 நடந்த சண்டையில் சிறு படையுடன் சென்று நெப்போலியன் படைகளை வென்று சிசிலியை கைப்பற்றினார். இத்தாலியின் நாயனாக போற்றப்பட்டார். சாதாரண இராணுவத்திறன், வீரம் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றல், செயல் திட்டம் அனைத்தும் ஒருங்கே பெற்றவர் இவர். வாருங்கள், என் படையில் சேருங்கள், வீரமுரசு முழங்கும் போது வீட்டுக்கில் இருப்பவன் கோளை, ஒன்று வெல்வோம் அல்லது வீழ்வோம். வாருங்கள், என் படையில் சேருங்கள், வீரமுரசு முழங்கும் போது வீட்டுக்கில் இருப்பவன் கோளை, ஒன்று வெல்வோம் அல்லது வீழ்வோம் என்ற இவரது முழக்கம் இத்தாலி இளைஞர்களை வீதிகளில் திரண்டு போராட வைத்தது. இவரது இளம் இத்தாலி இயக்கம் இளைஞர்களை பெரிதும் கவர்ந்தது. தேசம் என்பது வெறும் எல்லைக்கூடு, மண் கட்டிடங்கள் மட்டுமல்ல, மக்களின் உணர்வுடன் கலந்த மாபெரும் கருத்தாக்கம், அவர்களின் உரிமையும் வளர்ச்சியும் கலந்த மாபெரும் கனவு என்றார். இப்படி பேச போய்தான் இந்த புரட்சியெல்லாம் கனகமராஜர் படிச்சிருக்கிறார். இத்தாலியில் இவர் உருவாக்கிய தொண்டர் படையின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. இவரது தலைமையில் ஆஸ்திரியா, பெர்சி, கோமா ஆகிய பல இடங்கள் கைப்பற்றப்பட்டன. இத்தாலி மக்களின் உரிமைகளுக்காக போராடிய இவர் ஒருபோதும் பதவிக்காக போராடியதில்லை. லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய இராணுவ புரட்சிகளில் முக்கிய பங்காற்றியதால் ஹீரோ ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் என்று போற்றப்பட்டார். தலை சிறந்த ராஜதந்திரியாக விளங்கிய இவர், அதாவது கரிபால்டி, 74 வயசில் 1807ஆம் ஆண்டு பிறந்தவர். 1800ஆம் ஆண்டு பிறந்தவர் பார்த்தா கூட 1874 இறந்திருக்கிறார். அப்போ கரெக்டாக 1874 இறந்தது. 874 இறந்தாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 1800 பிறந்து 1874, அதை விட ஒரு 7 கூட்டினா 1874, 7 நாளும் 1811
1800 பிறந்தா 74 வயசில் இறந்துருக்கிறார், 1874 வச்சுக்கலாம். ஆனால் இவர் பிறந்து 1807 ஆண்டு. அப்போ 1874 இருந்து ஒரு 7 வருஷத்தை கழித்தோம் அப்படின்னா 1864 இறந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுநர். நன்றி, வணக்கம்.